மணிப்பூர் கலவரம் மற்றும் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிஜேபி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டமானது திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே நடைபெற்றது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மூவா சித்தார்த்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடந்த 2.5 மாதங்களாக மணிப்பூரில் உள்ள மைத்தி மற்றும் குக்கி சமூகத்தினருக்கிடையே வன்முறை மோதல்கள் நிலவி வரும் நிலையில் 2 மணிப்பூர் பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து சென்ற கொடூரமான செயலை மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் மணிப்பூரில் நடக்கும் கொடூரமான செயல்களை குறித்து பிஜேபி அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மணிப்பூரில் பாஜக அரசின் ஆட்சியை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவரின் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்பதனை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத்து நிலவன் மற்றும் நிர்வாகிகள் அருண் கௌதம், தளபதி சுந்தர், கைவண்டூர் செந்தில், எஸ் கே குமார், திராவிடமணி, கொட்டையூர் ஈசன், பூண்டி ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மணிப்பூர் மாநிலத்தில் 70 நாட்களாக அங்கே பற்றி எரிந்து வருகின்ற மாபெரும் பிரச்சனை, அங்கே இருக்கின்ற மெய்டி இன மக்களுக்கும் பழங்குடி மக்களாக இருக்கின்ற குக்கி இன மக்களுக்கும் இடையே அந்த அதிகாரம் சம்பந்தமான அல்லது அவர்களுக்கான ரிசர்வேஷன் சம்பந்தமான பிரச்சனையில் இன்றைக்கு அங்கே பற்றியிருந்து வருகிறது. அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அதன் முதல்வர் ஒன்றுமே கண்டு கொள்ளாமல் இத்தனை நாட்கள் அவர் மௌனம் காத்தார். அதை போலவே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரதமர் மோடி அவர்களும் எதுவுமே கண்டு கொள்ளாமல் வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் செய்து இப்பொழுது வந்து அவர் நான் தலைகுனிகிறேன், நாட்டு மக்கள் எல்லாம் தலைகுனிய வேண்டும் என்று சொல்கின்றார். இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை அங்கே மணிப்பூரில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியையும் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல்வர் பிரதம மந்திரி மோடியையும் நாங்கள் இந்த கூட்டத்தின் திருவள்ளூர் நகரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த 2 பேரையும் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அந்த நாட்டை மணிப்பூரை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரேம் சிங் என்கின்ற அந்த முதல்வரும் பதவி விலக வேண்டும் என்பது எங்களுக்கு கோரிக்கை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டீடு வழங்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், உள்நாட்டிலே அகதிகளாக வாழ்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு நஷ்டீடு வழங்கி அவர்களை பாதுகாக்க வேண்டுமா, இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போலவே மனித உரிமை ஆணையம், பெண்கள் உரிமை ஆணையம் போன்றவர்களெல்லாம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமா, இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்.